சிவாஜியின் மகன் சாம்பூஜி அவரை பற்றிய ஒரு குறிப்பு. அதை இப்பொழுது பாஜகவினர் அல்லது இந்துத்துவவாதிகள் எதிர்க்கின்றனர். சாம்பாஜி என்கின்ற சிவாஜியின் மகன், சிவாஜியின் இரண்டாம் மனைவியான அல்லது இவரது மாற்றாம் தாயான சோய்ராபா என்பவரை கொன்றார் என்ற அந்த பதிவு புத்தகங்களில் இருப்பதை பாஜகவினர் இப்பொழுது எதிர்க்கின்றார்கள். எந்த ஒரு வெறித்தனமும் அல்லது வரலாற்றுக்கு முரண்பட்டத்தனமும் அதிகாரத்தை கொண்டோ அல்லது கூக்குரலை எழுப்பியோ ஒடுக்க முயற்சிப்பது நாம் வாடிக்கையாக பார்த்து வருகின்றோம். சோய்ராபாயை சாம்பூஜி கொன்றார், கொலை செய்தார் என்பது உண்மையா? உண்மை என்று வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. எந்த சூழலில் கொன்றார்? சிவாஜியின் காலத்திலேயே அவரது மூத்த மகன் சாம்பாஜி தந்தையுடன் கருத்து மாறுபாடு கொண்டார். இனியும் சொல்லப்போனால் சாம்பாஜியின் நடவடிக்கைகள் சிவாஜிக்கு பிடிக்கவில்லை. அவர் சிவாஜிக்கு எதிராக அவுரங்கசீப்பிடம் சென்றது கூட உண்டு. அவுரங்கசீப்பின் உதவியை நாடியதும் உண்டு. பிறகு மனம் மாறி திரும்பி வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டாலும் கூட சிவாஜி அவரிடம் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. அவருக்கு மூத்த மகன் என்ற முறையில் தனது பட்டத்து இளவரசனாக அறிவிக்க வேண்டுமா என்பதை பற்றிய குழப்பம் நீடித்தது. சிவாஜிக்கு சாம்பாஜியை மன்னராக்குவதில் விருப்பம் இல்லை. அவரது இரண்டாவது மகன் ராஜாராம், சோய்ராபாயின் மகன் ராஜாராம் அப்பொழுது 10 வயது சிறுவன். ஆகவே அவனுக்கு பட்டம் சூட்டுவது என்பது சிறிது கடினமாக இருந்தது. இவ்வாறு அவர் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கின்ற பொழுதே என்ன செய்வது என்பதை பற்றிய ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கின்ற பொழுதே சிவாஜி அகால மரணம் அடைகிறார். எந்த யாகங்களாலும் வேள்விகளாலும் சிவாஜியின் அந்த அகால மரணத்தை தடுக்க முடியவில்லை. சிவாஜி இறக்கின்ற பொழுது சாம்பாஜி அவரது வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். சிவாஜியின் ஆணையின்படி இவரை வெளியே விட்டால் குழப்பங்களை உருவாக்கி விடுவார் என்று கருதி அவரை வீட்டுக்காவலில் வைத்திருந்தார் சிவாஜி. அந்த தருணத்தில் சோயாபாய் தனது மகனான ராஜாராமை அதிகாரிகள் உதவியுடன் அடுத்த மன்னராக இவர் அறிவிக்கின்றார். அந்த சடங்குகள் முடிகின்றன. இது 1681 ஆண்டு நடந்தது. இந்த சூழலில் இந்த சாம்பாஜி தன்னை காவல் காத்து வந்த அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டார். பிறகு தன்னை மன்னராக அறிவிக்கின்றார். சோயாபாயும் ராஜாராமும் இருந்த ராய்கருக்கு செல்லுகின்றார். அங்கே இருந்த அதிகாரிகளை இவர் கையிட்டு கொடுத்து தன் வசப்படுத்தி கொண்டு ராஜாராம் என்ற தனது தம்பியை, அப்பொழுது 10 வயது 11 வயது தான் ராஜாராமர், அந்த சிறுவனையும் அவரது தாய் சோயாபாயையும் சிறையில் இடுகின்றார். பிறகு இவரது இந்த செய்கையை எதிர்த்து கிளர்ச்சிகள் ஏற்படும் என்று அஞ்சி சோயாபாய் உள்ளிட்ட ராஜாராமின் ஆதரவாளர்களை கொலை செய்து விடுகின்றார். இது வரலாற்று புத்தகங்களில் உள்ள நிகழ்ச்சி. இது பொய் அல்ல, இது உண்மை. வரலாற்று ஆவணங்களில் உள்ள நிகழ்ச்சியை எவ்வாறு தவறு என்று கூறிவிட முடியும்? ஏன் இதை எதிர்க்க வேண்டும்? ஏனென்றால் இன்றைய இந்த மதவெறியர்கள் வரலாற்றை திரிக்க விரும்புகின்றார்கள். வரலாற்றை தொன்மமாக தர விரும்புகின்றார்கள். இவர்கள் தங்களுக்கு சாதகமாக சிலரை அவதாரங்களாக மாற்றுகின்றார்கள். தங்களது சித்தாந்தங்களுக்கு நலன்களுக்கு முரண்பட்டவர்களை இவர்கள் வில்லன்களாக காண்பிக்கின்றார்கள். அப்படித்தான் இந்த நபர்களை, சிவாஜி சாம்பாஜி என்பவர்களை, குற்றமற்ற மாசு மறுவற்ற செய்வதையெல்லாம் இவர்கள் ஒழுங்காக செய்தார்கள், தர்மப்படி செய்தார்கள் என்பதான ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகின்றார்கள். அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற எந்த உண்மையையும் அவர்கள் மறைக்க தடுக்க விரும்புகின்றார்கள். சாம்பாஜி கொலைகாரன் என்பது உண்மை. இது ஏன் ஏற்பட்டது என்பது வேறு. சில சமூக உண்மைகளை மறைக்க விரும்புகின்ற காரணத்தால் இவர்கள் அந்த சாம்பாஜி சோய்ராபாயை கொன்ற அந்த ஒரு கொடுஞ்செயலை
பதிவுகள் இருந்து அகற்ற விரும்புகின்றார்கள். அதற்கு ஒத்துப்போவதற்கு அரசு அதிகாரிகள் முன் வரலாம், ஆனால் உண்மையான வரலாற்று ஆசிரியர்கள் அதற்கு இணங்க மாட்டார்கள். நெற்றுக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கூறக்கூடியவர்களாக இந்தியாவில் இனியும் வரலாற்று ஆசிரியர் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் இந்த சாம்பூஜியை பற்றிய தகவல், சாம்பூஜி ஒரு கொலைகாரர் என்ற தகவல், அதை புத்தகத்தில் இடம்பெறுவதை மறுக்கின்ற அந்த பாஜக போன்ற அமைப்புகளது உள்நோக்கம், இவற்றை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை நாம் மதவெறியர்களிடமிருந்து, பாசிச சக்திகளிலிருந்து காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணமாக அமைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.